ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றி. நம்ம சேனல் பார்த்திங்கன்னா 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். இதுக்கு காரணம் உங்களுடைய அன்பான சப்போர்ட் மட்டும்தான். இப்போ இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிள்ளைங்க வந்து வீட்டில் நம்ம தோசை சுடும்போது ஷேப்பாக வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பு, அதுக்கப்புறம் டாய்ஸ் மாதிரி அப்படிலாம் வந்து நம்மகிட்ட தோசை கேட்பாங்க. இங்கே பிள்ளைங்க பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார் தோசை, ஏபிசிடி தோசை, அதுக்கப்புறம் டெடி பியர், இந்த மாதிரி நிறையா ஷேப்பில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது வந்து நான் வேறு சேனல்லலாம் பார்த்துருக்கேன். அதுக்குன்னு ஒரு டியூப் மாதிரி வச்சு அதில் மாவு ஊற்றி அழகாக செஞ்சாங்க. ஆனால் அந்த இது வந்து என்கிட்ட இல்லை. அப்போ தான் எனக்கு வந்து ஒரு ஐடியா வந்தது. என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட பால் கவர் இருக்குது இல்லைங்களா, அந்த பால் கவரில் நம்ம ஒரு பக்கம் மட்டும் கட் பண்ணி எடுத்து அதில் ஃபுல்லாக மாவை நிரப்பிட்டு நம்ம வந்து அதை ரப்பர் பேண்ட் போட்டு கட்டிட்டு அந்த பின்னாடி பக்கம் திருப்பி ஒரு பக்கம் மூலையில் குட்டியாக கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், சூப்பராகவே வந்துச்சு. தம்பிக்கு வந்து ஏபிசி தோசை செஞ்சு கொடுத்தேன். நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். பாப்பாவுக்கு வந்து அப்பா வச்ச அமுத நிலா நிலான்ட்டு கூப்பிடுவாங்க. அதனால் என் பாப்பாவோட நேம் எழுதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா அப்படின்னு வந்து நான் எழுதினேன். சூப்பராகவே வந்துச்சு, அழகாக இருந்துச்சு, எதுவும் லீக் ஆகலை. கரெக்டாக நம்ம எழுதுறதுக்கு அந்த பால் கவரும் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை நீங்களும் வீடியோஸ் பார்த்துருக்கலாம், எப்படி எழுதுறதுன்னு தெரியாமல் கூட நம்மளும். இப்போ நான் அப்படி தான் யோசித்தேன். ஸோ திடீர்னு தான் எனக்கு அந்த யோசனை வந்தது, அதனால் ட்ரை பண்ணி பார்த்தேன். சப்போஸ் நீங்களும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. நிறையா ஷேப்ஸு, ஃப்ளவர்ஸ், இந்த மாதிரிலாம் நம்ம நிறையா செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். அவங்க வந்து ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம நார்மலாக எப்போவும் ஒரே போல் தோசை ஊற்றி கொடுக்கறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்க விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நான் வந்து கொண்டக்கல்ல வந்து கிரேவியாட்டை செஞ்சு அதை வந்து பிள்ளைங்களுக்கு தோசைக்கு தொட்டுக்க கொடுத்தேன். நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு, வீட்டில் இருக்கவங்களுக்கு என்ன குழம்பு சட்னி பிடிக்குமோ அதை செஞ்சு கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.